பங்கு சந்தை முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. பங்கு தொடர்பாக நன்கு ஆராய்வது மிகவும் அவசியம். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்டவ்கிராஃப்ட் ஐபிஓ அவங்களுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வேணால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐபிஓ டீட்டெயில் பார்க்குறோம். ஓப்பன் ஆகிற டேட் வந்து 25 ஜனவரி 2021, க்ளோசிங் டேட் வந்து 28 ஜனவரி, முகமதிப்பு வந்து 10 ரூபா, விலை வந்து 385 ரூபா அதிகபட்சம், குறைஞ்சபட்ச ஆர்டர் வந்து 38 பங்கு வாங்குற மாதிரி இருக்கும், குறைஞ்சபட்சம் வந்து 14600 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான நாள்னால் ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து 2 பிப்ரவரி, பணத்தை திரும்ப தரது வந்து 3 பிப்ரவரி. அடுத்த நிறுவனத்தை பற்றி சொல்லணுன்னா, வீட்டு உபயோகப் பொருட்கள் அதாவது ஹோம் அப்ளையன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இவங்களுடைய முக்கியமான ப்ராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பீகான் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு, அந்த ப்ராண்ட் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்க்குறவங்க இந்த ப்ராண்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இவங்களுடைய இன்னொரு ப்ராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கில்மா அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு, இந்த ப்ராண்டில் தான் சிம்னி அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் தயாரிச்சிட்ருக்காங்க. அடுத்து பிளாக் அண்ட் டெக்கர் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு, அது இவங்களுடைய ப்ராண்டு கிடையாது, இன்டர்நேஷ்னல் ப்ராண்டு, ஆனால் இந்தியாவில் வந்து சேல் பண்ணுற லைசன்ஸ் வந்து இவங்க வாங்கி வச்சுருக்குறாங்க. அடுத்து பீகான் எல்இடி அப்படிங்கிற ஒரு ப்ராண்டும் இவங்ககிட்ட தான் இருக்குது. அடுத்து அது மூலமாக எல்இடி லைட்டை வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து பங்கை வாங்குறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடியே நான் சொன்னபடி ஒரு பிரபலமான ஒரு ப்ராண்ட் நேம் வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த ப்ராண்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், அதாவது வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறதுக்காக. அதை தாண்டி இந்த பங்கை வாங்குறதுக்கு வேறு எதுவும் ரீசன் வந்து எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பங்கை தவிர்க்கிறதுக்கான காரணம் வந்து போட்டிகள் அதிகம் உள்ள துறை இது. ஏன்னா இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ப்ராண்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக இப்போ சொல்லணுன்னா மாயா அப்ளையன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இப்போ ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. அவங்களுடைய ப்ராண்ட் வந்து விடியம் அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே பார்த்தாலும் இப்போ அந்த ப்ராண்டை தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. அடுத்து விற்பனை வளர்ச்சியும் இவங்கள்ட்ட அவ்வளோவா இல்லை. அடுத்து நிதிநிலை பார்க்கும்போது 2018 வந்து 534 கோடி வருமானம், இப்போ 2020 670 கோடி வரைக்கும் உயர்ந்திருக்காங்க. அதே மாதிரி லாபம் பார்த்திங்கன்னா 2018 மைனஸில் இருந்துச்சு, இப்போ வந்து 2.9 கோடி வரைக்கும் உயர்ந்திருக்காங்க. அடுத்து லாப வரம்பு வந்து மைனஸ்லேருந்து இப்போ ப்ளஸ் ஆகியிருக்காங்க, 0.4 வரைக்கும் உயர்ந்திருக்காங்க. இந்த கடந்த 6 மாதத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வச்சு மட்டும் ஒரு கம்பெனி வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அடுத்து வேல்யூஷன் பார்க்குறோம். FY20 பற்றி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து 1.05, பிஇஎஸ் வந்து 366 வருது. இதுவே இந்த கடந்த 6 மாதத்துக்கான இபிஎஸ் மட்டுமே 9.5, அதை வச்சு பார்த்தீங்கன்னா பிஇஎஸ் வந்து 40 அந்த ரேஞ்சில் தான் வருது. அடுத்து போட்டியாளரோட ஒரு கம்பேரிஷன் பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து மற்ற எல்லா ப்ராண்டையும் பார்க்கும்போது இவங்க வந்து குக்டாப்ஸ் அப்புறம் ஃப்ரீ ஸ்டாண்டிங் அப்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ப்ராண்டில் மட்டும், அதாவது ரெண்டு ப்ராடக்டில் மட்டும் இவங்க மார்க்கெட் லீடராகாங்க. இவங்கள்ட்ட வந்து 25% மார்க்கெட் ஷேர் வரைக்கும் இருக்குது. மற்ற எதுலேயுமே வந்து இவங்க மார்க்கெட் லீடர் கிடையாது. இந்த ரெண்டு ப்ராண்ட் வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து எந்தளவு ஃப்யூச்சர் க்ரோத் இருக்குன்னு சரியாக தெரியல. நீங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது, ஃபைனான்ஷியலையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுடைய பி ரேஷியோ வந்து 366 இருக்குது. லேட்டஸ்ட் பி ரேஷியோ பார்த்தா கூட ஒரு 40 அந்த ரேஞ்சில் வருது. ஆனால் டிடிகே வந்து 44, அக்கின்ஸ் வந்து 42 இருக்குது. ஸோ டிடிகே அக்கின்ஸுங்கிறது ரொம்பவே பிரபலமான ஒரு ப்ராண்டு. அதே மாதிரி குக்கரில் வந்து டிடிகே தான் ரொம்ப மார்க்கெட் லீடரு. இன்னும் சொல்லப்போனால் பேட்டன் ரைட் கூட வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வர டிடிகேவை பார்த்தீங்கன்னா அந்த ஆவி வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து மூடியை வந்து ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேட்டன் ரைட் கூட வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இறுதி பார்வையை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து லாங் டர்முக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு காரணம்னா போட்டிகள் அதிகம் உள்ள துறை. ஸோ இந்த துறையில் வந்து ப்ராண்டு நேம் மட்டும் பத்தாது, மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும். அடுத்து டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.77 இருக்குது. இது வந்து நான் அதிகம்னு சொல்ல வரல, மற்ற கம்பெனிலாம் பார்க்கும்போது இவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிடிகேலாம் 0.1 இருக்குது, ஆனால் இவங்க அதிகம். அடுத்து நிதிநிலை வளர்ச்சி வந்து அவ்வளோ ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. கடந்த பல வருஷமாக நெகட்டிவில் இருந்துட்டு திடீர்னு அவங்க ப்ராஃபிட்டில் வராங்க. அது எல்லா ஐபிஓவும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஐபிஓ வரும்போது ப்ராஃபிட் அந்த 6 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் காமிப்பாங்க. நம்ம அதை பார்த்து வந்து ஏமாந்துடவே கூடாது.
இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணுமா நம்ம வாங்கலாம். ஆனால் அது வரைக்கும் இதை லாங் டைமில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஷார்ட் டைமுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. ஜஸ்ட்டு 6 மாதம் நம்பரை வச்சு மட்டும் நம்ம கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு வாங்கிட முடியாது. அதே மாதிரி வெறும் 10% தான் ரீட்டெயில் அலோகேஷன். ஸோ 28,000 அப்ளிகேஷன் பண்ணாலே ஐபிஓ வந்து இதாகிடும், ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 101 இருக்குது. நன்றி, வணக்கம்.